ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி என்ற பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கும் ஆவிக்குரிய சிற்றுண்டி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. தேவாதி தேவன் நம்முடைய மத்தியிலே உயர்த்தப்படுவாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலிருந்து நமக்கு தளர்வுகள் கொடுக்கப்பட ஆரம்பித்து விட்டது இந்த ஊரடங்கிலே. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் அதை மனதிலே கொண்டு நீங்கள் கவனமாய் செயல்பட உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில மாவட்டங்களில் மாத்திரம் அவர்கள் கொடுக்கவில்லை, ஆனாலும் நம்முடைய தேசத்திலே ஆண்டவர் ஜபத்தை கேட்டு அரசாங்கம் அறிவித்திருக்கிறபடி மிக துரிதமாக இந்த நோய் நம்முடைய தேசத்தை விட்டு விலகி வருகிறது என்று சிலவர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும் இனி நம்முடைய வேலைகளுக்கு செல்லப்போகிறோம், நம்முடைய பணிகளுக்கு செல்லப்போகிறோம். ஆகவே நீங்கள் கவனமாக இருக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். எப்பொழுதும் மாஸ்க் அணிந்திருங்கள். நீங்கள் எந்த ஒரு விதத்திலும் நீங்கள் உங்களோட கூட வேலை பார்க்கலாக இருந்தாலும் சரி, உங்கள் நண்பர்கள், உங்களோட உறவினர்கள், யார் மத்தியிலே நீங்கள் இருக்க வேண்டியது வந்தாலும் நீங்கள் மாஸ்க் அணிந்திருந்து கவனமாக இருக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலர் 15:9. அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். இந்த வசனத்தின் முதலாவது பகுதியை நாம் இன்று தியானிக்கலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படி சுத்தமாகிறது என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. இப்பொழுது இந்த அப்போஸ்தலர்கள் யூத பின்னணியத்தை கொண்டிருக்கிறவர்கள். யூத பின்னணியம் என்றால் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், பலி செலுத்துதலினால் ஒரு மனிதனுக்கு பரிசுத்தம் வருகிறது, இருதயத்திலே சுத்தம் வருகிறது என்று நம்புகிற ஜனங்கள். ஆனால் இங்கே அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பலிகளினால் அல்ல, அவர் மீது வைத்த விசுவாசத்தின் நிமித்தமாக அவருடைய இருதயங்களை அவர் சுத்தமாக்கினார் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயங்கள் சுத்தமாகுவது நாம் இயேசுவின் மீது வைக்கிறதான விசுவாசத்தினால் வருகிறது. ஏதோ ஒரு சில ஒரு மார்க்கத்தை சேர்ந்ததான கிறிஸ்தவர்கள் அல்லது ஒரு சில ஒரு பகுதியை சேர்ந்ததான கிறிஸ்தவர்கள் நாம் இங்கிருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் நடந்து போனால் நமக்கு இருதயம் சுத்தமாகிறது, நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது என்று சொல்லி கூறுகிறார்கள். எருசலேம் போனால் நம்முடைய பாவம் கழுவப்படுகிறது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதம் இங்கேயெல்லாம் நாம் போய் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் அல்லது இங்கே போனால்தான் நமக்கு மீட்பு மோட்சம் என்றெல்லாம் வேதம் சொல்லவில்லை. வேதம் சொல்லுவது நாம் இருக்கிற இடங்களிலிருந்து இயேசு எனக்காக மரித்தார், இயேசுவின் ரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவும் என்று சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அல்லது விசுவாசிக்கிறார்களோ அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இருதயங்களை சுத்தப்படுத்துகிறார், அவருடைய இருதயங்களை சுத்தப்படுத்துகிறார். நம்முடைய செயல்களினால் இது நடக்கிறதல்ல. நாம் செய்கிற தான தர்மங்களினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை, நாம் செய்கிறதான நற்காரியங்களினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. ஆண்டவருடைய இரத்தத்தின் மீது நாம் வைக்கிறதான விசுவாசம், இயேசுவின் மீது நாம் வைக்கிறதான நம்பிக்கை நமக்கு பாவங்களை மன்னிக்கிறது. ஆகவே விசுவாசத்தினால் நம்முடைய இருதயங்களை அவர் சுத்தமாக்கி இருக்கிறார். ஆமென்.